ஹாய் 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 மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை சேனலில் உங்களுக்கு என்ன சமையல் செய்ய போகிறேன்னா, வெங்காய புலுசு. ஆந்திரா ஸ்டைலில் ஒரு வெங்காய புலுசு தாங்க செய்ய போகிறேன். சவுத் இந்தியனில் பொதுவாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் இதே வந்து கத்திரிக்காய் தொக்குன்னு சொல்லுவோம். ஆனால் வந்து ஆந்திராவில் இதை வந்து வெங்காய புலுசுன்றாங்க. ரொம்பவே புளிப்பாக, காரமாக, இனிப்பாக இது எல்லாமே கலந்தது தான் இந்த ரெசிபி. இருக்கோங்க, புலுசு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் இது ரெண்டுத்தையும் வந்து தாளிச்சுக்கோங்க. கடுகில் நல்லா வெடி வந்ததுக்கு அப்புறமா நல்லா சிறுசாக அரைஞ்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுங்கள். நல்லா வந்து வதக்கி கொடுங்க. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதில் வந்து நம்ம புளித்தண்ணி ஊற்றுவோம். அதனால் வந்து தக்காளி வந்து 1 போட்டால் போதும். இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கூட போட்டுக்கோங்க. நிறைய தொக்கு செய்கிறீங்கன்னா நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 தக்காளி தான் போட்டேன். நான் நல்லா வந்து திக்காக ஒரு வெங்காய புலுசு செய்ய போகிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிறதுக்காக இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்கள். உப்பு நீங்கள் இப்போ வதக்கும் போதும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ரெண்டாவது வாட்டி நீங்கள் கத்திரிக்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமாவும் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதில் வந்து கொஞ்சமாக வந்து பூண்டு ஆட் பண்ணலாம். சில பேர் வந்து முழு பூண்டு ஆட் பண்ணுவாங்க, சில பேர் கட் பண்ண மாதிரி ஆட் பண்ணுவாங்க, சில பேர் நல்லா நசுகின மாதிரி ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அரைஞ்சி ஆட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவை நல்லா நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் கத்திரிக்காய் உடனே கட் பண்ணிட்டேன், அப்படியே நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கத்திரிக்காய் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் போட்டு வைங்க. அப்போ வந்து கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கத்திரிக்காவை நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுமா, 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை நல்லா வதக்கி கொடுங்க. பாதி வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதில் வந்து புளித்தண்ணியை ஆட் பண்ணணும். கத்திரிக்காய் நல்லா பாதி வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதில் வந்து புளித்தண்ணியை வந்து ஆட் பண்ணணும். நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் வந்து ஊற வச்சு அதை வந்து கரைசல் புளி கரைசல் மாதிரி ரெடி பண்ணி இதில் நான் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வெங்காய புலுசு வந்து நல்லா திக்காக செய்ய போகிறேன். உங்களுக்கு வெங்காய புலுசு நல்லா தண்ணியாக குழம்பு மாதிரி வேணும்னா இதிலே வந்து 1 கிளாஸ் அளவுக்கு வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் ஃபுல்லாக வெந்துருச்சு, ஆனால் வந்து குழையலை. சில பேருக்கு வந்து கத்திரிக்காய் வந்து குழஞ்ச மாதிரி இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து நான் வந்து நல்லாவே கொஞ்சம் குழைய வைக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர போகிறேன். அதனால் நல்லா வந்து திக்காக பண்ணுறதுனால நல்லா குழஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியில் நல்லா வத்திட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் ஓகே, உங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கிறா, நீங்கள் விட்டுருங்க. இல்லை இன்னும் நான் வந்து ஆக்சுவலாக வந்து இன்னும் நல்லா திக்காக செய்ய போகிறேங்க. நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணேன். சில பேருக்கு இன்னும் அதிகமாக கூட இதில் ஆட் பண்ணுவாங்க.
வெண்ணம் இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்கள் சர்க்கரை இருக்கலைங்க வீட்டில், அது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இதில் ஒரு கலர் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து புளிப்பு, உரப்பு எல்லாமே வந்து ஒரு மாதிரி இனிப்பு எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக ஃபைனலாக இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இறக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றுங்க, ஊற்றிட்டு இறக்குங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ அணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு கையளவு கொத்தமல்லி கூட இதில் ஆட் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்கிற கொத்தமல்லி தான் நான் ஆட் பண்ணேன். சில பேருக்கு வேணும்னா நீங்கள் வந்து கருவேப்பிலை கூட இதில் ஆட் பண்ணலாம். ஆந்திரா ஸ்டைலில் ஒரு காரமான வெங்காய புலுசு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருக்குங்க. பொதுவாக எல்லாருமே இது வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து சப்பாத்தி இல்லைனா வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி செஞ்சுட்டு சப்பாத்திக்கோ இல்லை வந்து சாதத்துக்கோ போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலாக இது ரெண்டுமே நான் வந்து பண்ண மாட்டேன். நான் வந்து பிரியாணிக்கு தொட்டு சாப்பிடுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஊர் அந்த கத்திரிக்காய் தொக்கு மாதிரி இந்த ஹோட்டல்ஸ்லலாம் பிரியாணி கொடுப்பாங்களேங்க, அந்த மாதிரில இது கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் நல்லா வரும் இந்த வெங்காய புலுசு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. இதில் வந்து கலர், அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் வெந்திருக்க விதம் எல்லாமே வந்து சூப்பராக வந்திருக்கு. பொதுவாக வந்து கத்திரிக்காய் வந்து இளம் கத்திரிக்காயும் நீங்கள் வாங்குங்க, ரொம்ப சின்ன கத்திரிக்காய் வாங்குங்க, ரொம்பவே சூப்பராக வரும். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த ரெசிபியை வந்து சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி வந்து இனிப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே கலந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி சமையல் தொடர்பான காணொளி பார்க்கணுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ கீழேயே பார்த்தீங்கன்னா வாழை இலை பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறதுனால நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வரோங்க. உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். ஆந்திரா ஸ்டைலில் ஒரு வெங்காய புலுசு. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோவில் கிளிக்கு ஏறுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாழை இலை சேனலோட லோகோ இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.